ஹலோ எவ்ரிவன், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் பெஸ்ட் டீல்ஸில் இருக்கிற டாப் 3 ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வேலி ஃபார் மணி, ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் 2023 மாடல்ஸில். இது மூணுமே 5-star ஃபிஷ். உங்களுக்கு ஆனுவலி பவர் கன்சம்ஷனும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். தேர்ட் ப்ளஸில் எந்த பிராண்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஜிட்டல் இன்வெர்டர் டைரக்ட் கூல் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரன்ட். இந்த ஃப்ரிட்ஜ் 3 கலர் வெனிட்டில் அவைலபிளாக இருக்குது, பர்பிள், ப்ளூ அண்ட் மெரூன். இந்த ஃப்ரிட்ஜோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 189 லிட்டர். 4 to 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜோட ஃபுட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 171 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசர் கெப்பாசிட்டி வந்து 18 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் 1 இயர்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 131 எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். ஒரு கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான். அடுத்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ஹோல்சோண்டல் கர்வ்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜோட எஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட், இதில் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி கொடுத்ததுனால பவர் சேவிங்ஸ் அப் டு 55% வரையும் இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், கம்ப்ரஸருக்கு சாம்சங் 20 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக கொடுத்துருக்காங்க, பட் சாம்சங் வந்து 20 இயர்ஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் ஃப்ளக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும், அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க சாம்சங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் கரண்ட் போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஹோம் இன்வெர்ட்டர் இருந்தால் நீங்கள் ஹோம் இன்வெர்ட்டரில் இந்த ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் பவர் கம்பேட்டபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பிக் வெஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன், பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே 15 நாள் வரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டோர் ஷெல்ஃபில் நம்ம அப் டு 10 வாட்டர் பாட்டில்ஸ் வரையும் வைக்கலாம். ஆன்டி பேட்டீரியல் கேஸ்கெட் கொடுத்ததுனால இந்த ஃப்ரிட்ஜில் ஃபங்கஸ் பேட்டீரியாஸ்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 5-star ஃப்ரிட்ஜ், ப்ளஸ் 20 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது. எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசான ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ளேஸில் எந்த பிராண்ட் இருக்காங்கன்னா எல்ஜி. எல்ஜி 185 லிட்டர், 5-star இன்வெர்ட்டர் டைரக்ட் கூல் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். அப் டு 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. இதில் ஃபுட் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 169 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசர் கெப்பாசிட்டி 16 லிட்டர். 2 ஸ்ட்ராங்கான கிளாஸ் ஷெல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனுவல் எனர்ஜி கன்சப்ஷன் வந்து 131 kWh. இதில் பேஸ்ட் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ்ட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிடபிள்ஸ் ஆனியன் பொட்டேட்டோஸ்லாம் வச்சுக்கலாம். இதில் ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கும் போது உங்கள் ஏரியாவில் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் ஹோம் இன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹோம் இன்வெர்ட்டரில் இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோம் இன்வெர்ட்டர் கம்ஃபர்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டே இருக்கும், அப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்க எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். எல்ஜி வாரண்ட்டி வைஸ் பார்க்கும்போது கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ப்ளேஸில் எந்த பிராண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் 240 லிட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ மல்டி டோர் ரெஃப்ரிஜரேட்டர். இது ஒரு 5-star ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. அப் டு 8 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் கரெக்டாக இருக்கும். இதில் ஃபுட் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 176 லிட்டர். ஃப்ரீசர் கெப்பாசிட்டி 64 லிட்டர் என்ன கொடுத்துருக்காங்க. ஆனுவல் எனர்ஜி கன்சப்ஷன் 170 kWh. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கும் போது உங்கள் வீட்டில் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் ஹோம் இன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹோம் இன்வெர்ட்டரில் இந்த ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோம் இன்வெர்ட்டர் கம்ஃபர்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பவர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக கரண்ட் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கும், அப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்க ஓப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி ஓப்பில் கொடுக்குறாங்க. ஓப்பில் அவங்க ப்ராடக்ட்ஸ்க்குலாமே நல்லா சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் அமேசானில் அவைலபிள் இருக்குது, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.